பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊருக்கு செல்பவர்கள் ஒரே நேரத்தில் புறப்படுவதால் கோயம்பேடு தாம்பரம் பெருங்கலத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சென்னையில் வசிக்கும் பல லட்சம் பேர் தமிழர் திருநாளை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதற்காக சென்னையிலிருந்து கார் இருசக்கர வாகனங்கள் என தங்களது சொந்த வாகனங்களிலும் பேருந்துகளிலும் புறப்பட்டு செல்கின்றனர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அதிகாலை முதலே மக்கள் கூட்டம் காணப்பட்டது சென்னையின் புறநகரில் தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் ஆம்னி பேருந்துகள் கார் வேன் இருசக்கர வாகனங்கள் வரிசை கட்டி நின்றதால் தாம்பரம் மற்றும் பெருங்கலத்தூரில் வாகன நெரிசல் ஏற்பட்டது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருந்து வந்த வாகனங்களால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் ஊர்ந்து சென்றன நான்கு நாட்கள் தொடர் விடுமுறையொட்டி அரசு போக்குவரத்து துறை சார்பில் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் உள்பட மொத்தம் ஆறாயிரத்து எழுநூற்று தொன்னூற்றாறு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதுவரை சென்னையிலிருந்து நான்கு லட்சம் பேர் புறப்பட்டுள்ள நிலையில் இன்னும் இரண்டு லட்சம் பேர் வரை முன்பதிவு செய்திருப்பதாக போக்குவரத்து துறை திருப்பூரில் பின்னல் ஆடை நிறுவனங்கள் இன்று முதல் ஐந்து நாட்களுக்கு விடுமுறை அறிவித்திருப்பதால் தொழிலாளர்கள் சொந்த ஊருக்கு செல்கின்றனர் ரயில் நிலையம் நிலையம் பேருந்து என எங்கு பார்த்தாலும் கூட்டம் நிரம்பி வழிந்தது பொதுமக்கள் அதிக பேருந்து நிலையங்களில் குவிந்து வருவதால் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்